Hi friends, welcome to Kutis Kutanjoru. ஆல்ரெடி நம்ம வந்து குட்டிஸ் கூட்டாஞ்சோரில் மரங்களை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். மெயினான சில மரங்கள் எல்லாம் பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ரெண்டு மரத்தை பற்றி சொல்லியிருக்கோம்ல மது, ஞாபகம் இருக்கா? என்ன மரம் பேர் சொல்லுங்க? சரக்கொன்றை பூ. சரக்கொன்றை மரம், அப்புறம் புங்கை மரம். வெரி குட், வெரி குட். மதுக்கு இதுக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு. நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். வீடியோவோட கடைசியில மதுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்றேன். மெயினா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மரங்களை பத்தி சொல்லி கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மரம். இதுல ஒரு இந்த மரத்துக்கான ஒரு ஊரே இருக்கு, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அந்த மரம் அந்த மரம் இல்லை, நம்ம அது கீழே தான் நிற்கிறோம். இந்த மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மருத மரம். மருத மரம், என்ன மரம்? மருத மரம், மருத மரம். ஒரு பாட்டு இருக்கே, மருத மரம் மாமணி. அப்படியா? மருத என்னது? மருத மலை மாமணியே முருகையா. ஓகே, மது கண்டுபிடிச்சிச்சுப்பா, அதில் ஒரு பாட்டு இருக்காம்ப்பா. ஓகே, அந்த மருத மரம் இது. இது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து, மதுரை சைடில் வந்து இது, அதாவது மதுரைக்கே உகந்த மரம்னா இந்த மருத மரம் தான். மரத்தினால தான் மதுரையில், அதாவது இந்த மருத மரம் வந்து நாளடைவில் கூப்பிட கூப்பிட வந்து அந்த மருதன்ற ஊர் வந்து மருவி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வந்து மதுரை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த மருத மரம் நிறைஞ்ச ஒரு ஊருன்றதுனால தான் அதுக்கு வந்து மதுரை அப்படின்ற பேர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது மதுரை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மதுரையில் கூட இந்த மரம். பட் வந்து இப்போது சென்னையில் வந்து இப்போது இது இந்த நம்ம குவார்டர்ஸில் கார்டன்லலாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த மரத்தோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் வந்து தெரியாது, சென்னையில் இருக்கவங்களுக்கு இது என்ன மரம்னே ஆக்சுவலாக தெரியாது. என்ன மரம், என்ன செடி அப்படிலாம் இவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம இந்த மரத்தை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? இது பாருங்கள், இது வந்து இந்த காய் வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. மருத மரத்தோட காய் பார்த்துக்கோங்க. இதோ இருக்கு, இருக்கா? ஆக்சுவலாக நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. இது வந்து அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். இதோட காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். காய் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட ஒத்து இருக்கும். பார்க்கறது பார்த்தல அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப வந்து கடினமான ஒரு பொருளை மாதிரி இருக்கும். ஓகேவா? இதோட பூ வந்து இப்போ சீசன் இல்லை. இந்த பூ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரத்தோட பூ நீட் நீட்டாக இருக்கும். அதைய அந்த பூவோட மாதிரியே இருக்கும். இந்த பூவும் இந்த மருத மரத்தோட பூவும் அப்படி இருக்கும். பூ வச்சு டக்கு டக்குன்னு காய் காய்ச்சிரும், டப்புன்னு அந்த காயெல்லாம் பெருசாயிரும். அதுக்கப்புறம் இந்த காய்கள்லாம் வந்து காஞ்சி கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொத்து கொத்தா காய்ச்சிருக்குல்ல அந்த காயெல்லாம் என்ன ஆகும்னா காஞ்சி கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரியா? ஆமாம், இந்த மாதிரி வந்து காஞ்சி கொட்டிடும். ஆக்சுவலாக வந்து இந்த விதை வந்து முளைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நர்சரியிலலாம் வந்து இது எப்படி முளைக்க வைப்பாங்கன்னா கஞ்சி தண்ணி இருக்குல்ல, சுடு கஞ்சி தண்ணி இருக்குல்ல, இது ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதில் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் குறைஞ்சிருமா. அதுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் இது வந்து விற்பனை செய்வா கொடுப்பாங்க இந்த மரத்தை. பட் வந்து இந்த கார்டன் வந்து நம்மளுக்கு வந்து ஈரத்தன்மையாகவே இருக்குது. ஓகேவா? அந்த ஈரம் உள்ளதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே இந்த இடத்துல முளைச்சிருக்கு. இது வந்து இப்போ ஊர் சைட்லாம் கூட எப்படி சாதாரணமாக முளைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகுமா. இது மிதக்கக்கூடிய ஒரு காய் தானே, அதனால் மிதந்து போயிட்டு இப்போ பக்கத்து ஊரில் அப்படிலாம் முளைக்குமா. ஓகேவா? அந்த மாதிரி இந்த இடம் வந்து நல்லா ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு பாருங்கள் இங்கேயே அழகாக முளைச்சிருக்கு. இதை பாருங்கள், இருக்கு, இதை பாருங்கள், இது எல்லாமே. ஆமாம் ஆமாம், அதான் இது
இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இதுவும் மருத மரத்தோட கண்ணு தான். இதெல்லாம் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம். இந்த பாருங்கள் முளைச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக. சென்னையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய மாட்டேன்து இந்த மருத மரம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேன்து. நம்ம கும்பகோணம் திருச்சியெல்லாம் போவோம்ல, பஸ்ஸில் பைபாஸில் போகிறோம்ல, இந்த பைபாஸில் போகும்போது அடுத்த வாட்டி நீ போகும்போது பாரு, அந்த சைடு ஃபுல்லாக இந்த மருத மரம் இருக்குது. ஓகேவா? எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் நீங்கள் போகிறவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க பைபாஸில் போகும்போது இந்த தாம்பரம் சைட்லாம் பாருங்கள், அழகாக இந்த மருத மரம் வச்சுருக்காங்க. பல பேருக்கு தெரியாது இதுதான் மருத மரம் அப்படின்ட்டு. இது வந்து இலையிலருந்து இந்த காயிலருந்து விதையிலருந்து பட்டையிலருந்து எல்லாமே மெடிசன் தான். ஊர் சைட்லலாம் ஆமாம் அந்த காயெல்லாம் மெடிசன் தான். ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். அதில் ஆமாம் அதில் வெட்டி கத்தி வச்சு வெட்டி இந்த பட்டை இருக்குல்ல அந்த வெட்டின பட்டையை எடுத்துகிட்டு போய் காயை வச்சு இடித்து அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அப்படி குடிக்கும் போது என்ன ஆகும்னா பெண்களுக்கு அதாவது லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில் உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து இது அழகாக கிளியர் பண்ணிடும். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிக உதிரப்போக்கு இல்லை வந்து கம்மியான உதிரப்போக்கு எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த பட்டைக்கு வந்து அவ்வளோ ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குது. இதை கொதிக்க வச்சு இதை குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. ஓகேவா? ஊர் சைடு போனீங்கன்னா நீங்கள் கீழே பார்க்கலாம் மருத மரம்னு, அதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்க்கும் போதே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் அந்த மரமும். ஆக்சுவலாக மேலெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, கீழே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு காயை வச்சு இதை வந்து கொதிக்க வச்சு குடிப்பாங்க. இது வந்து வயிற்றில் இருக்க பூச்சி சரியாகும், ஜுரம் இருக்கும் போது கொடுத்தா வந்து கிளியர் ஆகும். இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு மரம் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மருத மரம். ஓகேவா மது? ஓகே. தெரியுதா இலை பார்த்துக்கிட்டீங்களா? இலை பாருங்க கொத்து கொத்தா காய்கள். இதை வச்சு செயின் கூட செய்யலாம் தான் பாருங்க, இவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கண்ணு கிடைக்காது, ஆனால் இங்கே நிறைய முளைச்சிருக்கு. என்கிட்ட கிடைச்சிருக்கு. இதை பாரு மது, இங்கே பாரு மது, இங்கே பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த கண்ணெல்லாம் கிடைக்காது. இந்த மது இந்த கண்ணு எடுத்துட்டு போயிட்டு அம்மாச்சி கிட்ட கொடுத்து நிஷாக்கா கிட்ட கொடுத்து அவங்க வீட்டுல வளர்க்க சொல்றீங்க. ஏன்னா அங்க இடம் இருக்குல்ல? இருக்கு, இதோட கொஞ்சம் குட்டி. ஆமா, அந்த இடத்துல நம்ம நட்டு பெரிய மரமாக்குறோம். ஓகேவா? மருத மரம் மதுரையில மட்டும் இருக்காது, இனிமே சென்னையிலயும் இருக்கும். குட்டிஸ் கூட்டாஞ்சோர்ல ஒரு அழகான மரத்தை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, மருத மரம் பத்தி அழகா. எனக்கு எங்க கிஃப்ட் எங்க? ஐயோ கிஃப்ட் கேக்குறா மது. ஓகே மது வந்து சரி, இப்போ இன்னைக்கு என்ன மரத்தை பத்தி போட்டிருக்கோம்? மருத மரம். ஓகே டன். இன்னைக்கு மூணு மரத்தை பத்தி மது வந்து கரெக்டா கத்துக்கிட்டதுனால மதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அது வேற ஒன்றும் கிடையாது, ஸ்கூலில் இல்லை அப்படின்றதுனால ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போகுது. வீட்டில் நிறைய போர் அடிக்குது. ஸோ மது என்ன பண்ண போகுது அப்படின்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து மது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேப்பர் ஜுவல்லரி பண்ண போகிறாங்க. பேப்பர் ஜுவல்லரி பண்ணி பெருமாக்கு வந்து எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்து பேப்பர் ஜுவல்லரியில் கம்மல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அடுத்ததான் அந்த வீடியோவும் வரும், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே ஓகே. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டீஸ் கூட்டாஞ்சோர ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.